வணக்கம். உண்மை குரல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் உஷா பெரியசாமி. திருவள்ளூர் ரயில் நிலைய வளாகத்தில் ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் குவிந்து விடுவதால் போக்குவரத்து நெரிசல், ரயில் பயணிகள் அவதி. காவல்துறை சார்பில் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் தினமும் 100,000-க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்து வருகின்றனர். சென்னை, திருத்தணி, அரக்கோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் திருவள்ளூர் ரயில் நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து பயணம் மேற்கொள்கின்றனர். இதில் திருவள்ளூர் பஸ் நிலையத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதால் பெரும்பாலான பயணிகள் ஆட்டோக்கள் மற்றும் பஸ்களில் பயணம் செய்து ரயில் நிலையத்திற்கு வருகின்றனர். திருவள்ளூர் நகரில் மட்டும் சுமார் 650 ஆட்டோக்களில் பெரும்பாலானோர் ரயில் பயணிகளை நம்பியே தொழில் செய்கின்றனர். ரயில் நிலைய வளாகத்தில் இருந்து சுமார் 120 ஆட்டோக்கள் மட்டுமே இயங்க அனுமதி இருந்தது. மேலும் ரயில் நிலையத்திற்கு வெளியே 100க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்கி வருகிறது. இதனால் இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. கடந்த சில மாதங்களாக ரயில் நிலைய வளாகத்தின் உள்ளேயும் வெளியேயும் வழியை மறித்து நிறுத்தப்படுவதால் பயணிகள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இதனால் திருவள்ளூர் டிஎஸ்பி சந்திரதாசன், டவுன் இன்ஸ்பெக்டர் பத்மஸ்ரீ பாபி, மோட்டார் வாகன ஆய்வாளர் பன்னீர்செல்வம் மற்றும் போலீசார் ஆட்டோக்களை ஒழுங்குபடுத்த பெரியகுப்பம் பேருந்து நிலையத்தில் ஆலோசனை நடத்தினர். போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஆட்டோக்களை முறையாக வரிசையில் நிற்க வைத்து பயணிகளை ஏற்றி செல்லவும் ஆட்டோ உரிமையாளர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.